குடல் ரத்த பொரியல் எப்படி செய்யறதாங்கிறத பார்க்கலாம். இப்ப வந்து ரத்தத்தை முதல் வந்து வேக வச்சுக்கணும். ஆட்டு ரத்தம், ஒரு ஆட்டு ரத்தம் சும்மா கழுவிக்கோங்க, சும்மா தண்ணி ஊத்தி கழுவி. இதுலயே உப்பு இருக்கும். இது வந்து என்ன பண்ணும் தெரியுங்களா, கழுவுறப்ப இந்த இது ஆட்டோட முடி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால வந்து நம்ம சும்மா ஒரு கழுவு ஊத்திட்டு இதை வந்து நம்ம பொரியல் மாதிரி அப்படியே சும்மா பண்ணிக்கலாம். வேக வச்சு பாருங்க, இது மாதிரி நல்லா கசக்கி விடணும் ரத்தத்தை. பாருங்க ஆட்டுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு வெறுவடை சட்டிலே நம்ம போட்டுடலாம். பாருங்க ஊற்றிடலாம், ஊற்றிட்டு பாருங்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை வந்து அப்படியே போட்டு கலக்கினால சீக்கிரமா அது வெந்துடும். அப்படியே பாருங்க எப்படி ஆகுதுன்னு பாருங்க. ரத்த பொரியலுக்கு ரத்தம் ரெடி ஆயிடுச்சு. இது குடலோடு சேர்த்து வைக்கிறதையும் காட்டுறேன் நான். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். பாருங்க ரத்தத்தை நல்லா பாருங்க வேக வச்சு இந்த மாதிரி எடுத்தாச்சு. குடல் பாருங்க, குடலும் நுரையீரலும் குழம்பு வச்சு தனியாக அதுவும் எடுத்தாச்சு. பாருங்க இப்போ வடைச்சட்டி வச்சாச்சு. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதுக்கு எப்பொழுதுமே அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பாருங்க ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கம்மியாக போட்டு கடலப்பருப்பு உளுந்தம் பருப்பு போட்டால் இது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். பாருங்க லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, பொன்னிறமாக லைட்டாக ஆனால் போதும். பாருங்க சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பாருங்க கொஞ்சம் அரைப்பதத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த வெங்காயத்துக்கெல்லாம் உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஏன் தெரியுங்களா, குடல்லையும் உப்பு போட்டிருக்கிறோம், ரத்தத்தில் அவங்க கொடுக்கும் போதே உப்பும் இருக்கும். இதை போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. பாருங்க இப்போ நம்ம குடல் எடுத்து வச்சதை போட்டுக்கலாம். கொஞ்சம் குழம்போட இருக்கும், அதனால் ஒன்றும் இல்லை. அந்த குழக்குழன்னு ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரத்தம் அதுவும் இதுவும் போடுறப்போ. அப்போவும் நல்லா சாதத்தில் வச்சு சாப்பிட்றப்பவும் செமையாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயத்தோடமும் இந்த குடலும் நுரையீரலும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படி வதங்கட்டும். பாருங்க இப்போ நல்லா இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரத்தத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம், வேக வச்ச ரத்தத்தை. பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன், அந்த தேங்காயை போட்டுக்கலாம். தேங்காயை மட்டும் நல்லா வதக்கி விட்டாச்சு. நாப் பண்ணிட்டு மேலால கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். சுவையான குடல் ரத்த பொரியல் ரெடி ஆயிருச்சு. நல்ல சுட சுட சாதத்தில் இது போட்டு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்ட லெவலே வேற லெவலாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் இந்த மாதிரி குடல் அளவோடு இப்படி செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு வந்து நல்லா இதாக இருக்கும். எங்கள் அத்தை எங்கள் மாமா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அவங்களாம் சாப்பிட்றப்போ இது வந்து இதோட நாட்டு சக்கரை போட்டு கலந்து சாப்பிடுங்க, அதுவும் செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ.